என்கின்ற இந்த அற்புதமான நிகழ்வினை நெறியாளிகை செய்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் சாய் சுதா அவர்களுக்கும், என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களுக்கும், தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்கள். நலம் நலமறிய ஆவல் என்கின்ற தலைப்பிலே தொடரோட்டமாக இந்த கவிதை கவிஞர் பெருமக்களால் எழுதப்படுகிறது. எனக்கு முன்னாலே கவிதையை எழுதிய கவிஞர் யோகாம்பால் அவர்கள், இந்நாளில் பெரிதினும் பெரிது கேட்போரே, இந்நாள் அப்பொன்னால் ஆகுமோ என கேட்டு அவருடைய கவிதையை முடித்திருப்பார். அங்கிருந்து என்னுடைய கவிதையை தொடங்குகின்றேன். நலம் நலமறிய ஆவல். தாத்தாவும் பாட்டியும் பத்து புள்ள பெத்தாங்க, அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா என உறவுகள் தடைச்சது. குடும்பமாய் இணைந்தது இமயமாய் உயர்ந்தது. வீட்டில் விசேஷம் வந்தா திருவிழாவா கலகட்டும், வீடே நிறைஞ்சிருக்கும் அண்ணால் அது பொன்னால். இந்நாளில் நலம் நலமறிய ஆவல் கேட்கக்கூட ஆள் இல்லை. இந்நாளில் நலம் நலமறிய ஆவல் கேட்கக்கூட ஆள் இல்லை. நாம் இருவர் நமக்கு ஒருவர் என ஆச்சு. தாத்தாவும் பாட்டியும் பழங்கதை ஆச்சு. உறவுகளெல்லாம் சுருங்கி அங்கிள் ஆண்டி ஆச்சு. பொட்டி பொட்டியா அடுக்கி வச்ச வீடு, பொட்டி பொட்டியா அடுக்கி வச்ச வீடு எப்பொழுதும் பூட்டியே கிடக்குது. ஓடி விளையாட இடம் ஏது என கேட்குது பாப்பா, ஓடி விளையாட இடம் ஏது என கேட்குது பாப்பா. பச்சை குழந்தை கூட பால் குடிக்க ஐஃபோன் பார்க்குது. பச்சை புள்ள கூட பால் குடிக்க ஐஃபோன் பார்க்குது. ரெண்டே மாசத்துல புட்டிப்பாலுக்கு பழகுது. எந்நேரமும் பணம் பணம் என அலைஞ்சி, எந்நேரமும் பணம் பணம் என அலைஞ்சி உறவெல்லாம் தொலைஞ்சு போச்சு, உறவெல்லாம் தொலைஞ்சு போச்சு. அழுகிற பிள்ளை கேட்கிறான், அழுகிற பிள்ளை கேட்கிறான், அம்மா உன் நலம் நலமறிய ஆவல், நலம் நலமறிய ஆவல். கைபேசியே உலகமாச்சு, வாட்ஸ்அப்பே கதியாச்சு. கைபேசியே உலகமாச்சு, வாட்ஸ்அப்பே கதியாச்சு. எந்நேரமும் வாட்ஸ்அப்பில் வணக்கம் சொல்பவன் நேரா பார்த்தா சுரக்கமா போகிறான். விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு, விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு, பழசெல்லாம் மறந்துடுச்சு. பழைய சோறு என்னன்னு தெரியாது, மருந்து குழம்பு வாசம் அறியாது. பாட்டி வைத்தியம் எங்கே என கேட்குது அண்ணால் அது பொன்னால். இந்நாள் வருமோ அண்ணால் அது பொன்னால், இந்நாள் வருமோ. கொஞ்சம் கொஞ்சமா மறையுது பண்பாடு, கொஞ்சம் கொஞ்சமா மறையுது பண்பாடு. வீழுது நாகரீகம் மீட்டெடுக்க வா என்று நான் என்னுடைய வினாவினை தொடுத்து அடுத்த கவிஞருக்கு வழிவிட்டு விடைபெறுகின்றேன். உங்கள் தோழன் நா வேலாயுதம். நன்றி, வணக்கம்.